ஹலோ கனெக்டிங் சேனல் பீப்புள். பிக் பாஸ் கம்மிங் அக்டோபர் 9th வந்து ஸ்டார்ட் ஆக போது, அதனால் ஷூட்டிங்லாம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா கண்டஸ்டன்ஸுமே வந்து குவாரண்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த டீம் வந்து கண்டஸ்டன்ஸ்லாம் யார் யார் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் வீடும் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸுக்கு ஒரு டிக்கெட் கொடுத்து உள்ளே போய் இப்பெல்லாம் பாருங்கள், இப்பெல்லாம் தான் இருக்கும் பிக் பாஸ் வீடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சோஷியல் மீடியா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து காமிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பிக் பாஸில் யார் யார் உள்ளே போகிறான்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கண்டஸ்டன்ஸை வச்சு தான் அந்த ஷோ வந்து ஹிட்டா இல்லையா அப்படின்றதே தெரியும். அதனால இந்த வாட்டி வந்து ரொம்பவே வந்து ஜாக்கிரதையாக இருக்காங்களாம் கண்டஸ்டன்ஸ் சேட் பண்ணதில். அதில் ஒருத்தர் தான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ராமசாமி அப்படின்ற ஒரு மாடல். இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா போன சீசனுக்கு முன் சீசன், அதாவது 4வது சீசனில் நீங்கள் பாலாஜி முருகதாஸ் அப்படின்ற ஒரு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எப்படி ஞாபகம் போவோம், மைக்கு பறந்தது, சோஃபா பறந்தது, லைட்டு பறந்தது, எல்லாமே பறந்தது, எல்லாத்துலேயும் வந்து ஆரி 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 அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தார். அந்த சீசன் வந்து அதுக்கேற்ற மாதிரி நெருப்பாக பத்திரி எரிஞ்சுது. ஸோ அந்தமாரி இருக்கும்போது அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமசாமி சூஸ் பண்ணியிருக்காங்களாம். இவர் ராமசாமி அப்படின்றது ஒரு மாடல். அது மட்டும் இல்லாமல் அவர் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அவர் நல்லாவே ஒரு ரக்குடான ஒரு கேரக்டராக இருப்பார் அப்படின்ற விஷயம் நல்லாவே இருக்குது. ஏன்னா வந்து எல்லாருக்கிட்டையுமே ஒரு சண்டைக்கு போகிற மாதிரி கேரக்டர் தான் வந்து பாலாஜி முருகதாஸ் கேரக்டர் வந்து அசைன் பண்ணியிருந்தாங்க. அதேமாரி இது இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ்லாம் ப்ரிடிக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் வந்து ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி இருக்காங்க. மேல் கண்டஸ்டன்ஸை விட இருக்க மேல் கண்டஸ்டன்ஸில் எல்லாருமே ரொம்ப சாதுவான ஒரு கேரக்டராக தான் இருக்காங்க. நம்ம மணி, அது மட்டும் ஐஸ்வர்யா ராஜேஷோட தம்பியான இன்னொரு மணி, இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சாதுவான கேரக்டர் தான் இருக்காங்க. நம்ம விஜய ரக்ஷன் இந்த மாதிரி. ஸோ இவங்களுக்கு கூட நம்மளோட ராமசாமிக்கு எப்படி வந்து மோதல்கள்லாம் இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நல்லாவே தெரிஞ்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ரெண்டுமே வந்து இப்போ ரெண்டரை போயிட்டு இருக்காமல் சாக்கோ பாய் ரக்குடு பாய் அந்த மாதிரி கேரக்டர் வந்து மாட்டிப்பாங்களோ அப்படின்னு ஃபேன்ஸ்லாம் பயந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு ஒரு நியூஸும் இருக்குது. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாட்டி சீசனில் வந்து பிக் பாஸ் வந்து புது அட்டம்ப்ட் எடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஜெண்டரை உள்ளே அனுப்பிச்சாங்க. ஸோ அதேமாரியே நமிதா அவங்க போயிருந்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அதேமாரியே இந்த வாட்டியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஷெரின் அப்படின்ற ஒரு டிரான்ஸ்ஜெண்டரை வந்து உள்ளே அனுப்ப போகிறாங்க அப்படின்னு நியூஸும் வந்து இப்போ சோசியல் மீடியா ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு. போன வாட்டி வச்ச அட்டம்ப்ட் தான் வந்து அவங்க என்ன ஆச்சுன்னா இல்லை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு அவங்க பாதியிலே வெளியே போயிட்டாங்க. இப்போ வச்ச அட்டம்ப்டாவது கொஞ்சம் நல்லா சக்சீட் ஆச்சுன்னா அப்படின்னு ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுதுக்கிற நிறைய வாய்ப்புகள் இந்த சீசனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து நாங்கள் போகல போகல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் ஹைப்பை குறைச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மக்கள் எதிர்பார்த்து நிறைய கண்டஸ்டன்ஸ் வந்து போகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வரிசையில் அஸ்வினும் போகலன்னு சொல்லிட்டாரு. மேபி வந்து அதுவும் வந்து ஒரு சீக்கிரட்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி எதையுமே வந்து ஓப்பனப்பாக சொல்லக்கூடாது. இப்போ கன்ஃபார்மான நிறைய ஸ்பேஸ் கூட சொல்கிறது கிடையாது. ஸோ அதேமாதிரி வந்து அஸ்வின் உள்ளே போனார் அப்படின்னா அவருக்கும் ராமசாமிக்கும் வந்து எப்படியாலும் மோதல்கள்லாம் இருக்கும். ஏன்னா ரெண்டு பேருமே மாடல் தான். அது மட்டும் இல்லாமல் அஸ்வின் ரொம்ப சாதுவான கேரக்டர். ஆல்ரெடி வந்து குக் வித் கோமாளிலாம் நம்ம பாபா மாஸ்கர் கூடலாம் லைட்டாக வந்து மோதிக்கிறதுலாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் நடக்குமா அப்படின்னு ஃபீட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ தொடர்ந்து இதேமாதிரி பார்க்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஸோ டாடா கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.